பிரமியமுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதற்கு முன்னாடி மாணவர்களுக்கு அந்த ஒரு வீடியோவில் அந்த கேள்வி பதில் அமைப்புகளை போடலை, கொஞ்சம் வேலைப்பல அதிகமாயிட்டதுனால போட முடியாமல் போச்சு. சனியின் வித்தியாசமான தொழில் அப்படிங்கிறதுல இப்போது மேலே தெரிகின்ற இதில் ராகு திசை சனி புக்தியில் என்ன நடந்தது, இவர் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். இப்போது அந்த ஜாதகம் வந்து விட்டது. ராகுதசை சனி புக்தியில் என்ன நடந்தது, இவர் என்னவாக இருக்கிறார். பெரும்பாலும் போஸ்ட்மார்டம் செய்கிற சில விஷயங்களை நான் சொல்றதில்லை. எடுத்தெடுப்பிலேயே பலன் கேட்க வரும் பொழுது என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத தான் நான் வந்து மாணவர்களுக்கு விளக்குகிறேன் என்பது தெரியும். ஜாதகர் கேட்க ஆரம்பித்து ஜாதகத்தை கொடுத்த உடனேயே ராகுதசை சனி புக்தியில் மனைவியை பாதித்ததான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு கேள்வியே, ராகுதசை சனி புக்தியில் மனைவியை பாதித்ததா? ஐயா, மனைவி விபத்தில் இறந்து போயிட்டாங்க. 2023 ராகுதசை சனி புக்தி சந்திர அந்தரம். ராகுதசை சனி புக்தி சந்திர அந்தரத்தில் மனைவி விபத்தில் இறந்துட்டாங்க. என்னவாக இருக்கிறான்னு கேட்டிருந்தேன். ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் எது கெடும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமான ஒரு ஜாதகம். எட்டாம் இடத்துல சுக்கிரன் மறைந்திருக்கிறார். எட்டாம் இடத்தில் சுக்கிரன் மறைந்திருந்தாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கின்ற சுக்கிரனை குரு பார்க்காமல் இருந்தால் மனைவி முன்னாடியே போயிருப்பாங்க. இதைத்தான் நான் வந்து ஆன்லைன் வகுப்புகளில் அற்பாயுள் ஜாதகருக்கு, மனைவிக்கு இல்லை, ஜாதகருக்கு ஏன் சுக்கிரனை குரு பார்த்தும் நீச்ச பங்க அமைப்பில் சனி இருந்தும் மனைவி இந்த மாதிரியான அமைப்புகளில் இறந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம் அவருக்கு வாழ்க்கை இருந்திருக்கு. 54 வயசு, 25-26 வயசில் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார். இவர் இந்த 30 வருடம் மனைவியோடு வாழ்ந்த அமைப்புகளை, அந்த நீச்ச பங்கம் என்கின்ற ஆதிபத்தியத்தை தருகின்ற அமைப்பில் சனி கொடுத்துக்கிறார். கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்தை அவர் தான் தரணும், ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி இங்கே 9ஆம் இடத்தில் சூரிய சந்திரனோடு இணைந்திருக்கிறார். நீச்சனாகி ஆட்சி பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். இந்த ஆதிபத்திய காரகங்களை புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்றதுல உள்ள தல சுத்தல் வேற எதுலேயும் இருக்காது. நிச்சயமாக சொல்லுவேன், உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு தான் ஜோதிடம் தெரிய அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரியான நிலை அமைப்புகளை சொல்றேன். ஆயினும் இந்த இடத்துல சந்திரனும் சூரியனோடு இணையாமல், சந்திரனும் அமாவாசைக்கு அருகே இருக்கக்கூடிய, இது அமாவாசை சந்திரன், இந்த அமாவாசைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த சந்திரன் சூரியனோடு, சந்திரனோடு மட்டும் சனி இணைந்திருந்து, இதே போல சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருந்து செவ்வாய் ஆட்சியாக இல்லாமல் இருந்தால் இவருக்கு திருமணம் ஆயிருக்காரு. இங்கேதான் நீங்கள் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சனி நீச்சம், சந்திரனோடு சேர்க்கை, நீச்ச பங்கம் இல்லாமல். இந்த இடத்துல நீச்ச பங்கத்தை கொடுத்தது யார்? சூரியனும் செவ்வாயும். சூரியனை தூக்கி இன்னும் வந்து ஒரு அப்படியே ரிஷபராசியில் போட்டுக்கங்க. அப்ப ரிஷபராசிக்கு அருகே நெருங்கி வந்துவிட்ட நிலையில் சந்திரனை போட்டுக்கங்க. அமாவாசை இருள் சந்திரனோடு சனி சேருகிறார். கடுமையான பாவத்துவம், அவரை இருளாக்கக்கூடிய ஒரு தன்மை. நீச்ச பங்கத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துலையும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லை, ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறார். அப்படி என்றால் ஸ்தான பலம் என்கின்ற நீச்ச பங்கத்தை அவர் அடையும் பொழுது மனைவியை கொடுக்கிறார். அதே சூரியன், அதே சனி சூரியனோடு செவ்வாய், சூரியனோடு சந்திரனோடு சேர்ந்து
தன்னுடைய பாவத்துவத்தை அடையும் பொழுது எப்போ மனைவிய கவுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எப்போ மனைவிய கவுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அது ராகுதசையில் தான், செவ்வாதச சனி புக்தியில் நடக்காது, சந்திரதச சனி புக்தியில் நடக்காது. ஏன் நடக்கலை? சந்திரனுக்கு அந்த சுக்கிரனை கெடுக்கக்கூடிய அமைப்புகளோ, ஏழாம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளோ, ஆதிபத்தியங்கள் சந்திரனுக்கு இல்லை. சந்திரன் விரையாதிபதி தான், சந்திரன் விரையாதிபதி. செவ்வாயும் சந்திரன் சஷ்டாஷ்டகம், செவ்வாய் வந்து சனி புக்தி சஷ்டாஷ்டகம், செவ்வாய் 4-9 கூடியவர். அவர் இந்த இடத்துல திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில், ஐயா சனி புக்தியில் மனைவி இறக்கணும் இல்லையா, சந்திரதச சனி புக்தியில் ஏன் இறக்கலை, செவ்வாதச சனி புக்தியில் ஏன் இறக்கலை, ஏன் ராகுதச சனி புக்தியில் மட்டும் தான் மனைவியை பாதிச்சதான்னு கேட்குறேன். முதல் நிலை சுபத்துவம், ரெண்டாவது நிலை சுபத்துவம்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது எளிமையாக சொல்லிடக்கூடிய ஜாதகம் தான், எளிமையாக சொல்லிடக்கூடிய ஜாதகம் தான். என்ன துறையில் இருக்கிறார், என்னவாக இருக்கிறார், அதற்குள் என்னவாக இருக்கிறார், என்ன துறையில் இருக்கிறார், யாராக இருக்கிறார், அதற்குள் யாராக இருக்கிறார்,